அரசியல் களத்துல கலைஞர் அவர்களுடைய பேனா நினைவு சின்னம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இந்த நினைவு சின்னத்திற்கு ஆதரவா பல பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சு பல பேரும் சொல்லி எக்கச்சக்கமான அரசியல் போர்கள் நடைபெற்று வந்துகிட்டே இருக்கு, தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில மதுரையில புதுசா கட்டின தன்னோட வீட்டுக்கு 5 அடி உயரத்துல பிரம்மாண்டமா 2 கலைஞரனுடைய பேனா நினைவு சின்னத்தை ஒரு திமுக தொண்டர் நிறுவி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சியான சம்பவம் எங்க நடந்ததுன்னு பாக்கலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவாக அவருக்கு பேனா நினைவு சின்னம் சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் கடலின் நடுவே அமைக்க முடிவு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 81 கோடி ரூபாய் மதிப்புல அமைக்கப்பட உள்ள இந்த பேனா சிலைக்காக கடலுக்கு நடுவே கிட்டத்தட்ட 8551 சதுர மீட்டர் இடம் பயன்படுத்தப்பட இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. கடலுக்கு நடுவே அமைக்கப்பட உள்ள இந்த பேனா சின்னத்திற்கு மீனவர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் மதுரையைச் சேர்ந்த திமுக நிர்வாகி தன்னோட புதிய இல்லத்துல பேனா நினைவு சின்னத்தை நிறுவியிருக்காரு. மதுரையில திமுக தொண்டர் நாகேந்திரன் அப்படின்றவரு தான் கட்டின புது வீட்டுக்கு 5 அடியில 30,000 ரூபாய் செலவு பண்ணி பிரம்மாண்டமான பேனா சின்னத்தை நிறுவியிருக்காரு. மதுரை முத்துப்பட்டியை சேர்ந்த நாகேந்திரன் கிட்டத்தட்ட 37 வருஷமா திமுக இருந்து வரதா சொல்லப்படுது. அவரு முத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த புதிய இல்லத்தை கட்டியிருக்காரு. அவர் கட்டின இல்லத்துல கலைஞர் கருணாநிதி அவர்களோட நினைவா திமுக அரசு கொண்டு வர நினைச்ச பேனா நினைவு சின்னத்தை 30,000 செலவுல 5 அடி உயரத்துல அமைச்சிருக்காரு. தன்னோட புதுமணி புகு விழாவில திமுக எம்எல்ஏ, கோ தளபதி, தொழிலதிபர் குருசாமி இவங்க எல்லாருமே அதை திறந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை திறந்து வச்சதுக்கு அப்புறமா 30,000 செலவில் தலைவர் கலைஞர் பேனா சிலையையும் நிறுவி வச்சிருக்கிறது பார்க்கப்பட்டுச்சு. நினைவு சின்னம் அந்த பகுதியில வர எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஒரு நினைவு சின்னம் இல்லாம 2 பேனா சிலைகளை வச்சிருக்கிறது ரொம்பவே வியக்க வச்சிருக்கு. ஒவ்வொரு தொண்டரோட வீட்லயும் பேனா சிலை அடுத்தடுத்து உருவாகும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தன்னோட சுய விளம்பரத்திற்காக அரசியல் செய்யும் யாரும் கலைஞரோட புகழ மறக்க முடியாது, மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது உதாரணமா அமையுன்ற நோக்கிலேயே அவர் கட்டினதா சொல்லப்படுது. இதுதான் இன்னைக்கு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு.